ஹாய் எவ்ரி ஒன். இந்த வெப்சைட் தான் நம்ம என்ன அப்படின்னா வந்துட்டு பில்ட் பண்ண போகிறோம் யூஸிங் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். எஸ், ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி இந்த கம்ப்ளீட் வெப்சைட் பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கான இ காமர்ஸ் வெப் பேஜ் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரெஷ் காஃபி இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு காஃபி வெப்சைட் தான் இது. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் காஃபிஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றது வந்துட்டு இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்குது. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்டை பற்றி சின்ன அபவுட் கண்டென்ட், அண்ட் அடுத்து கீழே இறக்குன அப்படின்னா வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கம்பெனி சேல் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ். அண்ட் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வந்து கீழே இறக்குன அப்படின்னா கஸ்டமர் ரிவ்யூஸ். ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த ப்ராடக்டை பற்றி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி எங்கே இருக்குதோ அந்த லொக்கேஷன் மேப்பில் வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணிவிட்டு, அண்ட் கீழே என்னென்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ், ஒரு கான்டாக்டர்ஸ் பாக்ஸ் ஒன்று. அண்ட் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா பிளாக்ஸ். ஸோ இந்த காஃபியை பற்றி பிளாக் ரைட்டர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி டிஸ்பிளே பண்ணுற பிளாக்ஸ். அண்ட் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அப்படி ஓவர் பண்ணும்போது இப்படி சின்னதாக ஜூம் ஆகும், இட்ஸ் நம் எஃபெக்ட். அண்ட் கீழே என்னென்னா இந்த சோஷியல் மீடியா லிங்க். ஸோ இந்த வெப்சைட்டை கம்பெனி அந்த ப்ராடக்டோட டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியா சைட்ஸுக்கான எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே என்ன அப்படின்னா வந்து அந்த ப்ராடக்டை வந்துட்டு நம்ம டைரெக்டாக இந்த வெப்பேஜில் இருக்க ஏதாவது செக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அந்த இது. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா இப்போ நான் மேலேருந்து அபவுட் அப்படின்ற இந்த நேவ்பார் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஓவர் பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு இந்த அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டெக்ஸ்ட்டு கீழே இந்த அண்டர்லைன் எனக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இதில் அபவுட் அப்படின்றத கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்க்ரால் டவுன் ஆகி அபவுட் செக்ஷனுக்கு வரும். அண்ட் மெனு அப்படின்றத கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மெனு செக்ஷனுக்கு வரும். அண்ட் மெனுவில் ஒவ்வொரு கார்டையும் ஓவர் பண்ணும்போது இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இதாகும். அண்ட் அதுக்கடுத்தது கீழே நான் அப்படியே இந்த ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ண அப்படின்னா அந்த ப்ராடக்ட் செக்ஷனுக்கு வரும். அண்ட் கான்டாக்ட் கிளிக் பண்ண அப்படின்னா கான்டாக்ட் செக்ஷன். லாஸ்ட்டாக பிளாக்ஸ் கிளிக் பண்ணும்போது பிளாக் செக்ஷனுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டை தான் எப்படி பேசிக் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் என்ன அப்படின்னா சைட் பாரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஐகான் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் சைட்லேருந்து இந்த பார் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் அதே மாதிரி இங்கே இந்த சர்ச் பாக்ஸ் கிளிக் பண்ண அப்படின்னா அந்த டாப்லேருந்து இந்த சர்ச் பார் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நான் எதாவது டைப் பண்ணலாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்லி வந்துட்டு இந்த வெப்சைட்டில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பர்டிகுலர் கம்பெனிக்கான இ காமர்ஸ் வெப்சைட் நம்ம பண்ணோம்னா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெப்சைட் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிராண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாக்லேட் பிராண்ட் வச்சுருக்கீங்க, அப்போ உங்கள் பிராண்டில் ஒரு 10 types ஆஃப் சாக்லேட் இருக்குன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் ஆர் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க. இதுலலாம் என்னென்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இ காமர்ஸ் வெப்சைட். பட் நம்ம இப்போ பண்ண போகிறது என்ன, ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டுக்கான இ காமர்ஸ் வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆப்பிளுக்கு எப்படி வந்து அவங்க தனியாக ஒரு ப்ராடக்ட் பேஜ் வச்சிருக்காங்களோ அதில் போய் நீங்கள் எப்படி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமோ இதே மாதிரி இது என்ன அப்படின்னா வந்து ஒரு கம்ப்ளீட் காஃபி கம்பெனி ரிலேட்டடான ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் தான் அது. ஸோ எப்படி இதை பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த வெப்பேஜில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிவ் வெப்சைட். அப்படின்னா என்னென்னா இந்த வெப்சைட் எனக்கு லேப்டாப் மட்டும் கிடையாது, என்னோட டேப்ல பார்த்தாலும் சரி இல்லை என்னோட மொபைலில் பார்த்தாலும் சரி வெப்சைட் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ட் ஒன்ஸ் நான் இந்த மாதிரி எனக்கு வெப்சைட் ரெஸ்பான்சிவ் மேலே அந்த நேவ் பார் நோட் பண்ணுங்கள், ஒன்ஸ் என் வெப்சைட் சின்னதானதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனக்கு இப்படி ஒரு ஐக்கான் வந்துடும். அண்ட் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நேவ் பார் இந்த மாதிரி வந்து சைட்லேருந்து ஒரு சைட் பார் மாதிரி ஓப்பன் ஆகும். அண்ட் இதை நான் கிளிக் பண்ணாலும் எனக்கு இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகி அந்த செக்ஷனுக்கு போகும். ஸோ என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்லி எனக்கு மொபைல் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா வந்துட்டு வெப்பேஜாக இருந்தாலும் சரி, அதாவது லேப்டாப்பில் இந்த வெப்பேஜை பார்த்தனாலும் சரி எல்லாத்துலேயும் என்ன அப்படின்னா வந்து இந்த வெப்சைட் எனக்கு கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம்.